இளைய தளபதி நடித்த லியோ படம் இன்னைக்கு வெளியாகி 2 நாள் ஆகுது. பயங்கர கலெக்ஷன் ஆகி உள்ளது என்று எல்லாருமே சொல்றாங்க. 100 விஷயம் என்ன, லியோ படத்துல பாத்தீங்கன்னா அப்பா புள்ள அதுக்கடுத்து பார்த்தா சித்தப்பா இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கேங்ஸ்டார் படமாக தான் இது உள்ளது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆக்ஷன் படம் தான். இதை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி படம்னு சொல்கிறது விட ஆக்ஷன் தான் இருக்கும். ஆக்ஷனுக்கு பிடிச்சவங்க கூட அந்த படத்தை போய் பார்க்கலாம். 100 விஷயம் என்ன, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்கும்போது ஒரு பயங்கர இதுவரை பார்த்துடாத ஒரு பயங்கர கேரக்டர் நடிச்சிருப்பார். எல்லா இடத்துலையுமே பஞ்சு கொடுப்பார். ஆனால் அந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு விஜய் அவர்களும் பஞ்சே கிடையாது. அவரோட கேரக்டரே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கிறாப்புல அந்த கேரக்டர்லேருந்து அவர் வெளிவந்ததை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளைய தளபதியை ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா தன்னோட குடும்பத்துக்காக அந்த தன்னோட சித்தப்பா அப்பா எல்லாருக்காந்து மறைஞ்சு லியோவா இருந்து அவர் தன்னோட கேரக்டர் பார்த்திப்பனாக ஒரு டீ கடை வச்சு அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. திரிஷா அவரோட குழந்தை எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா இவங்க திருடராக ஆண்டி எல்லாருமே வராங்க. இவங்க வந்து ஒரு திருடர்களை இது பண்ணி அந்த கடையில இருக்கிறவங்க எடுத்த உடனே அதுல விஜய் அவர்கள் பழைய பிளாஷ்பேக் வரத மாதிரி அவரோட லியோ கேரக்டர் வருது. அவங்கள போல அடிச்சு நொடிக்கு துன்சம் பண்றாரு. பண்ண உடனே அதுல வெளியில் வரும்போது அதில் நியூஸ் பேப்பர்லாம் வரும்போது லியோ உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடி வராங்க. அப்போ வரும்போது தான் தஞ்சை அவர்கள் வராரு, தன்னோட தந்தை வராருகள் லியோ பார்க்குறாரு அப்படி வராரு. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பலாம் அவருக்கு அந்த கேரக்டர் கிடையாது. இதில் வந்து த்ரீஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்சமாக பார்க்குறது மேக்கப்பு நல்லா நீட்டாக இருப்பாங்க. வந்துட்டு அப்படியே அந்த லுக் மாறாமல் த்ரீஷா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்த உடனே அந்த கேரக்டரில் பாதி முடிச்ச படம் அவர் அந்த ஆப்புக்கு போயிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃப்ளாப்பாக தான் இருக்கும். அதில் இன்னொரு விஷயம்னா விக்ரம் படத்தில் வர மாதிரி கூட இல்லை, இந்த படத்தில் கொஞ்சம் பயங்கரமாக இது பண்ணியிருக்கிறாரு. விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பஞ்சு மாஸ் டைலாக் எல்லாமே பண்ணுவார். இதில் டோட்டலாக விஜயை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாட்டிலேருந்து 2வது பாட்டில் அவரோட ஹேர் ஸ்டைலு அவரோட லுக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாற்றி கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். 100 விஷயம் என்னன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவர் வர்றது பாதி டைம் இருந்தாலும் படம் பயங்கர ஒரு மிரசலாக இருக்கும். உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஃபைட்டு, ஏன்னா ஆக்ஷன் கிங்னாலே அவருக்கு வந்து இதில் நிறைய தீனி கொடுத்துருக்கணும். அவருக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்ஷன் கிங் வந்த உடனே அந்த பிளாக் பேக்கில் அவர் தான் வராது. வரும்போது அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவருக்கு அந்த 10 நிமிஷம் தான் ரோல் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து பாதி ஆப்பில் கூட படம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா விஜய் இதில் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து ஃபைட் மாஸ்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டண்ட்னாலே ஆக்ஷன் கிங் தான். இதில் விஜய் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு 2-3 சீன் தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பயங்கரமான சீனு தான். ஆனால் அர்ஜுன் அவருக்கு பத்தாது. இன்னும் நிறைய கேரக்டர் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஆனால் பாதி தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாதி ஆப்பில் இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதுக்கு ஃபுல்லாக ஆக்ஷன் தான். இன்றைய கருத்து ஃபுல்லாக ஆக்ஷன், பயங்கர ஆக்ஷனாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு வரும். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வரும்போது தான் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதில் விஜய் அவர் தன்னோட குழந்தையை கண்டுபிடிச்சி கடத்தில் கிளைமேக்ஸில் அவரை கண்டுபிடிச்சி காப்பாற்றுறது தான் கடத்தோட கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வரது யாருன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். 10 நிமிஷம் அந்த சீனுக்கு வருவார். அவருக்கு நிறைய கொடுத்துருக்கலாம். அவர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து ஆக்ஷன் கிங் ரசிகர் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஆனால் கம்மியாக தான் வருவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கதையில் அவர் முடித்து அதுக்கடுத்து ஃபீல் பண்ணி அழுவார். அதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக பேசுகிற போது நமது உலக நாயகன் கமலஹாசன் அவர் விக்ரம் ஸ்டைலில் என்னோடய கேங்கில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்குன்னு சொல்லி படத்தை அப்படியே முடிச்சிட்டாரு. லோகேஷ் கனகராஜ் படம் இது ஒரு டிஃப்ரெண்டான படம் தான். ஓரளவு ஓடும் இந்த படம்.